ஐ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஓஓ எக்ஸாமினேஷன் சிலபஸ் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிலேட்டடாக ஆப்ஜெக்டிவ் க்வெஸ்சன் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகே. கேள்வி ஒன்று, குடியரசு இந்தியாவின் முதல் தலைவர் யார்? குடியரசு இந்தியாவின் முதல் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கேள்வி ரெண்டு, ஒளியாண்டு என்பது என்ன? ஒளியாண்டு என்பது ஒரு ஆண்டில் ஒளி பயணம் செய்யும் தொலை தூரம் தான் ஒளியாண்டு அப்படிங்கிறது. ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி மூன்று, கலிங்கத்து பரணி எழுதினது யார்? கலிங்கத்து பரணி எழுதினது ஜெயங்கொண்டார். மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஜெயங்கொண்டார். கேள்வி நான்கு, ராஜராஜ சோழர் கட்டியது எது? ராஜராஜ சோழர் கட்டினது பிரகதீஸ்வரர் டெம்பிள். நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி, பிரகதீஸ்வரர் கோயில். கேள்வி ஐந்து, மாராட்டன் ஓட்டப்பந்தயம், மாராட்டன் ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிறது 21 மைல்கள் மற்றும் 385 கெஜங்கள் தான் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிறது. கேள்வி ஆறு, அக்னி சிறகுகள் என்ற நூலுடைய ஆசிரியர் யார்? அக்னி சிறகுகள் என்ற நூலுடைய ஆசிரியர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆறுக்கான பதில் ஆப்ஷன் பி, ஏபிஜே அப்துல் கலாம். கேள்வி ஏழு, கணிப்பொறியின் நினைவாற்றல் பொதுவாக கிலோ பைட்ஸ் அல்லது மெகாபைட்ஸ் என்ற பதத்தில் அழைக்கப்படுகிறது, பைட்டில் அடங்கியிருக்குது அப்படின்னு சொன்னால் ஏழுக்கான பதில் எட்டு இரும இலக்கங்கள். ஏழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, எட்டு இரும இலக்கங்கள். கேள்வி எட்டு, உலக கால்பந்து கோப்பை 2002 வெற்றி பெற்ற நாடு எது? உலக கால்பந்து கோப்பை 2002 வெற்றி பெற்ற நாடு பிரேசில். எட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி, பிரேசில். கேள்வி ஒன்பது, உத்தராஞ்சல் மாநிலத்தினுடைய தலைநகரம் எது? உத்தராஞ்சல் மாநிலத்தினுடைய தலைநகர் டோராடூன். ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி, டோராடூன். கேள்வி பத்து, தமிழக அரசு சின்னத்தில் இடம்பெற்றிருக்கிற கோபுரம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் தமிழக அரசு சின்னத்தில் இடம்பெற்றிருக்கிற கோபுரம். பத்துக்கான பதில் ஆப்ஷன் பி, ஸ்ரீவில்லிபுத்தூர். கேள்வி பதினொன்று, ஆவர்த்தன அட்டவணை பீரியாடிக் டேபிள் காண்பிப்பது எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா தெரிந்த தனிமங்களை பற்றி காட்டுது. கேள்வி பன்னிரெண்டு, ஐசிஹெச்ஆர் இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், ஐசிஹெச்ஆர் அப்படிங்கிறது. பன்னிரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி பதிமூன்று, தமணி எழும் இரத்த குழாய்கள் இரத்தத்தை கொண்டு செல்வது எங்கே கொண்டு போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதயத்திலிருந்து திசுக்களுக்கும் கொண்டு போகுது. கேள்வி பதினான்கு, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்துடைய தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐஎஸ்ஆர்ஓ, இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, பெங்களூர். கேள்வி பதினைந்து, மரபியல் என்பது இதனை பற்றிய படிப்பு, எதை பற்றின படிப்பு மரபியல் அப்படிங்கிறது? பெற்றோர்கள்கிட்டருந்து சந்ததியினருக்கு பண்புகளை செலுத்துதல் பற்றின படிப்பு. பதினைந்துக்கான பதில் ஆப்ஷன் சி. இதோட இன்றைக்கியான ஜிகே க்வெஸ்சன் வித் ஆன்சர்ஸ் முடியுது.